வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய கடல்வாழ் உயிர்களை பற்றிய சில உண்மைகளை தான் தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கடைசியில இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது ஜெயின் ஸ்குவிட். பொதுவாகவே முதுகெலும்பற்ற இந்த ஸ்குவிட் வகைகள் அதிகபட்சமா 60 சென்டிமீட்டருக்கு மேல வளராதான். ஆனா 2007 நியூசிலாந்துல ஒரு கடல் பகுதியில எதிர்பாராத வகையில மீனவ வலையில சிக்கப்பட்ட ஜெயின் ஸ்குவிட் தான் சுமார் 33 அடி நீளமும் 495 கிலோ எடையும் கொண்டதா இருந்திருக்கு. மேலும் இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய முதுகெலும்பற்ற உயிரினமா கருதப்படுது. அது மட்டுமில்லாம இது இன்னும் 46 அடி வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. 3 இதயங்களும் நீல நிற ரத்தத்தையும் கொண்ட இந்த ஜெயின் ஸ்குவிட் தற்போது நியூசிலாந்துல உள்ள தேசிய அருங்காட்சியகத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு. 2வது ப்ளூ வேல். டைனோசர்ஸ் அழிஞ்சதுக்கு பிறகு இன்று வரைக்கும் மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது நீல திமிங்கலம் தான். சுமார் 181,000 எடை கொண்ட இது 30 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டதா இருக்குமா. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு சுமார் 3,600 கிலோ உணவு உண்ணக்கூடிய இதனுடைய நாக்கின் எடை மட்டும் 2,700 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இதனுடைய இதயம் 600 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதனுடைய மூளை மட்டும் வெறும் 7 கிலோ. மேலும் இந்த ப்ளூ வேல் 80 to 110 ஆண்டு வரைக்கும் வாழுமா. 3வது ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப். நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய நண்டுகள் அப்படின்னு கேட்டாலே தென்னை மர நண்டுகளை தான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே மிகப்பெரிய நண்டுகள் ஜப்பான்ல உள்ள ஒரு கடல் பகுதியில வாழக்கூடிய ஸ்பைடர் கிராப் வகையை சார்ந்த நண்டுகள் தான். இந்த நண்டுகள் 18 அடி நீளமும் 20 கிலோ எடை வரைக்கும் வளருமா. அது மட்டும் இல்லாம இதுல ஆச்சரியமான உண்மை என்னன்னா இது சாதாரணமாகவே 100 ஆண்டு வரைக்கும் உயிர் வாழுமா. 4வது ஓஷன் சன்ஃபிஷ். கடல்ல உள்ள உயிர்கள்ல சுறா, திமிங்கலங்கள் போன்றவைதான் அளவுல மிகப்பெரிதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போனி பிஷ் அப்படின்ற வகையை சார்ந்த தட்டையான உடல் அமைப்பை கொண்ட இந்த மீன் வகைகள் தான் மிகப்பெரிய உருவம் கொண்டதா இருக்கு. மேலும் இந்த ஓஷன் சன்ஃபிஷ் 10.8 அடி நீளமும் 14 அடி அகலமும் கொண்டதா, 2,300 கிலோ எடை கொண்டதாகவும் இருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய பெண் மீன்கள் ஒவ்வொரு முறையும் 30 கோடி முட்டைகள் வரைக்கும் இடுமா. 5வது ஜெயின் டார்டாய்ஸ். இந்த உலகத்துல பௌவைட் திமிங்கலங்களுக்கு அடுத்தது அதிக ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா அது ஆமைகள் தான். அதுவும் குறிப்பா கெலஃபேகஸ் அப்படின்ற தீவுல வாழக்கூடிய ஆமைகளின் ஆயுட்காலம் சராசரியா 150 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவை 450 கிலோ எடையும் 5 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டதா இருக்குமா. முக்கியமா அத்வைதா அப்படின்ற பெயர்ல இந்த வகையை சார்ந்த ஒரு ஆமை கொல்கத்தா விலங்கியல் பூங்காவில 255 வயது வரைக்கும் வாழ்ந்துச்சான். அது மட்டும் இல்லாம அதுதான் நிலத்துல வாழும் மிகப்பெரிய வயதான உயிரினம் அப்படின்னு சொல்றாங்க. அது 1750களில் பிறந்து 2006 இறந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இத போலவே அமேசான் காடுகள்ல 60 அடி நீளமுள்ள ஒரு ஆமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன உயிரினங்கள்ல உங்களுக்கு எந்த உயிரினம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.